அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைவர் உ முத்துராமலிங்க தேவர், விடுதலை போராட்ட வீரர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்கிற சிற்றூரில் 1908 அக்டோபர் 30 பிறந்தவர் முத்துராமலிங்க தேவர். இவர் உக்கிரபாண்டி இந்திராணி தம்பதிக்கு ஒரே மகன் ஆவார். ஆரம்ப கல்வியை கமுதி கிறிஸ்துவ பள்ளியில், உயர்நிலை கல்வியை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள பசுமலை மேல்நிலைப் பள்ளியிலும் மதுரை யூனியன் கிறிஸ்துவ பள்ளியிலும் பயின்றார். சிறுவயதிலே தமிழில் தீராத பற்று கொண்டிருந்தார் முத்துராமலிங்க தேவர். பள்ளி கல்வியுடன் குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், சிலம்பம் போன்றவற்றை கற்றுத்தேறினார். தண்ணீரில் மிதப்பது அவருக்கு கைவந்த கலையாகும். இதற்கென தீவிர மூச்சு பயிற்சியும் மேற்கொண்டிருந்தார். இப்படி இருக்கையில் சீனிவாசனின் எழுச்சிமிகு உரையையும் சுபாஷ் சந்திரபோஸின் உணர்ச்சிமிகு உரையையும் கேட்டு வியந்தவர் இவர். அதனால் விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொள்ள தீர்மானித்தார். அப்போது தொடங்கியது அவரது அரசியல் பயணம். தனது உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக காணிக்கையாக்கினார். அன்று முதல் விலையுயர்ந்த ஆடைகளை உடுத்துவதை நிறுத்தி கொண்டார். தூய கதர் ஆடைகளை விரும்பி அணிய தொடங்கினார். இளைஞராக இருந்தபோது பேச்சு திறனை வளர்த்து கொண்டார் பசும்பொன் முத்துராமலிங்கம். அப்போது தாய்மொழியாம் தமிழ் அவரிடம் களி நடனம் புரியும் ஆங்கில புலமையும் நயம்பட பேசுவர். இரு மொழிகளையும் நீண்ட நேரம் பேசும் புலமை இருந்தது அவரிடம். தமிழ் மொழியில் சொல்லாடல் நிறைந்த அவரது கன்னி பேச்சு 1933 அரங்கேறியது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தபோது பெருமளவில் படையை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி என்ற வார பத்திரிகையை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் இருந்து வந்தார். 1962 பொது தேர்தலுக்கு மீண்டும் முன்னிறுத்தப்பட்ட மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் உதிர்த்த முத்துக்கள் வரலாற்று சிறப்புமிக்கது. நான் யாரையும் எதிரியாக கருதுபவன் அல்ல, தவறுகளை கண்டிக்கின்றேன். என்னை யாரேனும் எதிரியாக பாவித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்ற வார்த்தைகளும், நான் பேசுவதும் எழுதுவது சிந்திப்பது சேவை செய்வது என எல்லாமே நாட்டுக்காகவே அன்றி எனக்காக அல்ல என்பனவாகும். இவ்வாறாக பேசி மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் உ முத்துராமலிங்க தேவர் அவர்கள். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்ற அவரது முழக்கம் என்றும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்தவையாகும். பசும்பொன் சிங்கம் என்று சுதந்திர போராட்ட வீரர்களால் புகழப்பட்ட தேவர் கிராமம் கிராமமாக சென்று தீவிரமாய் சுதந்திரமே எமது லட்சியம், பூரண சுதந்திரமே எமது வாழ்க்கை என்று கூறினார். தமிழக விவசாயிகளின் துயர்களை போக்கவும் அவர்களின் நலனை காக்கவும் விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசுக்கு தெரியப்படுத்தவும் ராஜபாளையத்தில் வெற்றிகரமாக விவசாயிகள் மாநாட்டினை தேவர் நடத்தினார். தேவரின் சிங்க முழக்கத்தை கேட்டு பொதுமக்கள் பொங்கி எழுவதைக் கண்ட வெள்ளை அரசு அவர் பேசுவதை தடை செய்தது. இனி அவர் கூட்டங்களில் பேசக்கூடாது என வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. எந்த சட்டமும் அவரை ஒன்றும் செய்யாது என்பதை அவர் நிரூபித்து காமித்தார். அரசியல் என்பது மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவது இல்லை, அரசியல் என்பது மக்களுக்காக சேவை செய்வது என்பது அவருடைய கருத்தாகும். இவ்வாறாக முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இவருடைய பிறந்த நாளை விழாவாக தமிழக அரசு பசும்பொன்னில் வருடந்தோறும் கொண்டாடி வருகின்றது. பசும்பொன்னில் 3 கோலாகலமாக நடக்கும் தேவர் குரு பூஜை விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்றனர். முத்துராமலிங்க தேவர் பற்றி ஒரு சில இக்காணொளியை நாம் அறிந்து கொண்டோம். நன்றி.